அனைவருக்கும் வணக்கம். சூரியனின் யூடியூப் காணொலி மூலமாக இன்றைய நாளில் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய தினம் முக்கிய இடங்களை பிடித்த செய்திகள் தொடர்பில் இந்த காணொலி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். எதிர்காலத்தில் 100,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. எதிர்காலத்தில் 100,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கான ஆரம்ப கட்டத்தில் மற்றொரு கலந்துரையாடல் இன்றைய தினம் இடம்பெற இருப்பதாக லிட்ரோ நிறுவனத்தினுடைய தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். இதன்படி ஓமானில் உள்ள நிறுவனம் ஒன்றோடு அது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கமைய எதிர்காலத்தில் நாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய எரிவாயு தாங்கிய கப்பல் தொடர்பில் நாளை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேநேரம் லிட்ரோ எரிவாயுவினுடைய விலையை 210 ரூபாவினால் அதிகரிக்க அனுமதி கோரியிருப்பதாகவும் அதனுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இந்திய கடன் திட்டத்தின் கீழ் நாட்டிற்கு கிடைக்கப்பெறும் எரிபொருள் தாங்கிய இறுதி கப்பல் இன்றைய நாளில் நாட்டை வந்தடைய இருக்கிறது. சுமார் 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள் தாங்கிய கப்பலே இவ்வாறு நாட்டை வந்தடைய இருப்பதாகவும் அந்த செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. எதிர்வரும் பெரும்போகத்தில் முழுமையான விளைச்சல் கிடைக்கும் இடத்து நாட்டிற்கு அரிசியை இறக்குமதி செய்வதற்கு எந்தவிதமான ஒரு தேவையும் இருக்காது என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் பெரும்போகத்தில் நாட்டிற்கு விநியோகிப்பதற்கு தேவையான முழுமையான அரிசி அறுவடை நூடாக கிடைக்கப்பெறுமாக இருந்தால் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான அவசியம் இல்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார். மில்கோ நிறுவனத்திற்கு நேற்று கண்காணிப்பை மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆண்டு சிறுபோகத்தில் கிடைக்கப்படுகின்ற அரிசியை களஞ்சியப்படுத்துவதற்காக தற்போது களஞ்சிய சாலைகளில் உள்ள அரிசியை சந்தைகளுக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் 40,000 பெறுமதியான யூரியா உர முடையொன்றை 10,000 ரூபாவுக்கு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இந்திய கடன் திட்டத்தின் கீழ் ஓமானில் இருந்து நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட உள்ள யூரியா உரம் இந்த மாதத்தினுடைய இறுதி அல்லது அடுத்த மாத முதல் வாரத்தில் கிடைக்கப்பெற இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. 40,000 மெட்ரிக் டன் அளவான யூரியா உரமே இவ்வாறு நாட்டை வந்தடைய இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நுரைச்சோலை அனல் மின் நிலைய உற்பத்தியினுடைய 2 மின்புறப்பாக்கியினுடைய சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தினுடைய 2 மின்புறப்பாக்கியினுடைய தொழிற்பாடுகள் நாளை மறுதினம் முதல் நிறுத்தப்பட இருக்கின்றன. திருத்தப் பணிகள் காரணமாக அதனுடைய தொழிற்பாடுகள் எதிர்வரும் 2 மாதங்களுக்கு நிறுத்தப்பட இருக்கின்றன. இதன் காரணமாக 300 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பிற்கு கிடைக்காது போகும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியும் இன்றைய நாளிலே முக்கிய இடங்களை பிடித்திருக்கிறது. இவைதான் இன்றைய நாளிலே முக்கிய இடங்களை பிடித்த செய்திகள். அவற்றை காணொலி வடிவாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். மீண்டும் மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது அஜ்வத் எம் ஷாஜஹான். வணக்கம்.